எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி சாருக்கு வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன், இந்த படத்துக்குள் நான் எப்படி வந்தேன்னு. சார் வந்து இந்த படத்தில் நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அவர் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட்டு படம் முடிகிற ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மூணாறு ரமேசன்லாம் சொன்னார், அவ்வளோதாண்டா படம் முடிய போகுது, நீ எங்கே இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னார். கிட்டத்தட்ட அந்த மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அந்த படம் ஒரு சரியான படம் நம்ம பண்ணாமல் மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க, கூப்பிட்டு கெட்டப்பே மாற்றினாங்க. வெற்றி சார் சொன்னார், ஜெமினி கணேசன் மாதிரி இருக்கடா அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் கூட ஒர்க் பண்ணது. என்னென்னா நடிகைகளை வந்து ரொம்ப அவனுக்கு என்ன வருமோ அதை இயல்பாக கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தாமல் வேலை வாங்கினார். ஸோ இந்த படத்தில் நான் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் ஒர்க் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து பெரிய பேர் கிடச்சி. எப்படி பெரிய பேர் கிடச்சின்னா, வெளியே போனால் அடிக்கிறதுக்கெலாம் முயற்சி பண்ணாங்க, அந்த அளவுக்கு பேர் கிடச்சிது. ஸோ ரொம்ப நன்றி சார் இந்த வெற்றி படத்தில் என்ன நினச்சதுக்கு. நாங்களும் நடிகர்களும் சீக்கிரம் உங்கள் மூலமாக அவார்டு வாங்கணும், இந்த மாதிரி அதுக்கு நீங்கள் தான் ஆவணம் செய்யணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி சாருக்கு வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன், இந்த படத்துக்குள் நான் எப்படி வந்தேன்னு. சார் வந்து இந்த படத்தில் நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அவர் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட்டு படம் முடிகிற ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மூணாறு ரமேசன்லாம் சொன்னார், அவ்வளோதாண்டா படம் முடிய போகுது, நீ எங்கே இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னார். கிட்டத்தட்ட அந்த மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அந்த படம் ஒரு சரியான படம் நம்ம பண்ணாமல் மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க, கூப்பிட்டு கெட்டப்பே மாற்றினாங்க. வெற்றி சார் சொன்னார், ஜெமினி கணேசன் மாதிரி இருக்கடா அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் கூட ஒர்க் பண்ணது. என்னென்னா நடிகைகளை வந்து ரொம்ப அவனுக்கு என்ன வருமோ அதை இயல்பாக கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தாமல் வேலை வாங்கினார். ஸோ இந்த படத்தில் நான் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் ஒர்க் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து பெரிய பேர் கிடச்சி. எப்படி பெரிய பேர் கிடச்சின்னா, வெளியே போனால் அடிக்கிறதுக்கெலாம் முயற்சி பண்ணாங்க, அந்த அளவுக்கு பேர் கிடச்சிது. ஸோ ரொம்ப நன்றி சார் இந்த வெற்றி படத்தில் என்ன நினச்சதுக்கு. நாங்களும் நடிகர்களும் சீக்கிரம் உங்கள் மூலமாக அவார்டு வாங்கணும், இந்த மாதிரி அதுக்கு நீங்கள் தான் ஆவணம் செய்யணும். நன்றி.